வணக்கம், வெல்கம் டு சாவல் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த வீடியோவில் தென்காசி ஹவுசிங் போர்டுக்கு பின்புறம் சிவேலங்கம் நகரில் ஒரு 8 செண்ட் டிடிசிபி பிளாட்டு சேலுக்கு வந்திருக்கு. அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென்காசி மாவட்டத்தில் இடம், வீடு, தோப்பு வாங்கணும் வைக்கணும்னாலும் எங்களை டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் அங்கே போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இடத்தோட மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 செண்ட்டு. ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 அடி இருக்குது. இடம் வந்து தெற்கு பார்த்தமான நல்ல ஒரு மெயின் ஏரியாவில் வீடுகள் மத்தியில் இடம் அமைஞ்சிருக்கு. 8 செண்ட்டு டிடிசிபி பிளாட்டு. இடம் டிடிசி பிளாட்டாக இருக்கிறதுனால நீங்கள் இடத்த வாங்குறதுக்கே பேங்கில் லோன் எடுத்துக்கலாம். இந்த இடத்தோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸு, ஹாஸ்பிட்டல் அப்படியே கீழ்புறமாக இடம் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கு ரோடு பார்த்தீங்கன்னா 24 அடி ரோடு கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துக்கு ஆப்போசிட் அப்புறம் சுற்றி எல்லாம் பார்த்திங்கன்னா வீடுகள் நிறையா வந்துருச்சு. இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் 80 அடி ரோட்டிலேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோன்னா இந்த இடம் வந்துடும். ஸோ ரொம்பவே பக்கம், நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி, நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கும் சரி, இந்த இடம் ஏற்ற இடம். இப்போ இந்த டைமில் இடத்த வாங்கினோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நல்ல ரேட் இன்க்ரீஸ் ஆகும். இடம் நல்ல ஒரு மெயின் ஏரியா. இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா 2 செண்ட் டிடிசி பிளாட்டு அப்புறம் 4 செண்ட் டிடிசி பிளாட்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ நாங்கள் வீடியோ போடலை. ஸோ குறைஞ்ச செண்டில் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் இங்கே டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இடத்துலேருந்து 80 அடி கலெக்டர் ஆஃபீஸ் ரோடு போய் ஜாயிண்ட் ஆகும். ஸோ நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கும் ஏற்ற இடம். ப்ரைஸும் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இடத்த நேரில் வந்து பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். நல்ல ஒரு மெயின் ஏரியாவில் இடம் அமைஞ்சிருக்கு. மேனேஜர் நம்பருக்கு டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.